உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கடிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் வந்து எக்ஸாம் 9.43 பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சம்பவம், நீங்க நல்லா கவனிச்சா மட்டும்தான் இந்த சம்பவம் வந்து நல்லா புரியும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0 டு இன்ஃபினிட்டி e-x into x power n into dx equal to n factorial அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். வேற n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கொடுத்துருக்க சம்மனை என்னன்னு எடுக்க போறோம்னா, எப்பயுமே என்னன்னு எடுப்போம், i னு எடுப்போம். ஆனா இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் என் இருக்கு, அதனால இந்த சம்மை என்னன்னு எடுத்துக்கோன்னா i n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ் பவர்ல என் இருக்குனால இங்க என்ன எடுத்துக்கோங்க, i n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் பவர் என் dx. சரியா? அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், என் ஃபேக்டோரியல் கிடைக்கணும். சரியா? அப்ப இதை நீங்க பார்த்தோன்னே இம்ப்ராப்பர் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண தோணும். ஏன்னா லிமிட் பாத்தீங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டி. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல உட்காந்தீங்கன்னா இந்த மாதிரி தோணும். சரியா? அப்ப என்னன்னா எதை வச்சு நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் சொன்னீங்கன்னா, இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா காமா இன்டகிரேஷன்ல வர பார்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? ஏன்னா லிமிட்ட பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் பண்ண போறோம். ஏன்னா இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு, மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருக்கும் போது இன்டகிரேட் நம்மளால பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு போனா, நம்ம லெவன்த்ல படிச்சிருப்போம். சரியா? லெவன்த்ல படிச்சிருப்போம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்ன ஃபார்முலா, அதாவது இன்டகிரல் ஆஃப் u இன்டு டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் v இன்டு டியூ. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்ப இதுல எது சார் யூ எது சார் டிவி அப்படின்னு எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐ லேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம், ஒரு ரூல் படிச்சிருப்போம். சரியா? எக்ஸ்போனன்சியல் ஈனா எக்ஸ்போனன்சியல், ட்ரீனா என்னது ட்ரிக்னாமெட்ரி, ஏனா அல்ஜிப்ரா, எல்லாம் லாகரிதம். சரியா? அப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த டைம் தான் நம்ம என்ன எடுப்போம், யூ அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரியா? அப்ப இங்க நீங்க பாருங்க, இ பவர் மைனஸ் இது வந்து என்னது எக்ஸ்போனன்சியல், எக்ஸ்போனன்சியல் எங்க இருக்கு, லாஸ்ட்ல போயிடுச்சு. அப்ப இ எக்ஸ் பவர் என் அப்படிங்கறது என்ன பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா இங்க எத்தனை இருக்கு. அப்ப எக்ஸ்போனன்சியலையும் அல்ஜிப்ராவையும் கம்பேர் பண்ணுவோம், அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதனால யூ ஈக்குவல் என்ன எடுக்கிறோம், எக்ஸ் பவர் என். சரியா? அப்ப டிவி டிவிங்கிறது என்னது, மத்த டேம் ஃபுல்லா டிவி. அப்ப டிவி ஈக்குவல் என்ன பாருங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரியா? அப்ப இது என்ன பண்ண போறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இந்த பக்கம் என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த பக்கம் என்ன பண்ணும், இன்டகிரேட் பண்ணணும். சரியா? அப்போ இங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்ப என்ன பாருங்க, டியு பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பவர்ல வேல்யூ முன்னாடி வந்துடும், பவர்ல ஒன்னா மைனஸ் பண்றோம். அப்போ நமக்கு டியு ஈக்குவல் என்ன பாருங்க, என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ். இதான் வந்து இதோட வேல்யூ, டியூட வேல்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிவி. சரியா? டிவியை நம்ம இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், வி. dx இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், x. dt இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், t. அதே மாதிரிதான் dv இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், v. அடுத்து e பவர் மைனஸ் x, e பவர் x இன்டகிரேட் பண்ணா e பவர் x தான் கிடைக்கும். ஆனா x க்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் கொடுத்தா அது என்ன பண்ணும், டிவைட்ல போடணும். அப்ப e பவர் மைனஸ் x இன்டகிரேட் பண்ணா e பவர் மைனஸ் x தான், டிவைட்ல போற மைனஸ் நான் என்ன பண்றேன், இங்க முன்னாடி போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா v ஓட வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா du ஓட வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா u ஓட வேல்யூ. இப்ப எல்லா வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? அதை போய் என்ன பண்ண போறோம், இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லிமிட் பாத்தீங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டி. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, u இன்டு v, u ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் n, v ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் இ பவர் எக்ஸ். சரியா? இதுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி v into du, v ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் இ பவர் எக்ஸ். சரியா? இன்ட்டு டியு, டியு ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். சரியா? இப்ப இதோட லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம், இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒர்க் அவுட்டே பண்ணணும். சரியா? சரி, எப்படி இதோட வேல்யூ மட்டும் நான் இதை வந்து என்ன வச்சுக்கேன்னா, இதை கூட என்ன வச்சுக்கலாம், ஐ ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை வந்து மைனஸ் ஆஃப் இதை என்ன வச்சுக்கலாம், ஐ டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த இங்க உள்ள இருக்க மைனஸும் இது சேர்ந்து என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சரியா? உள்ள இருக்க மைனஸும் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இன்னொரு ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம்னா, இதுல கான்செப்ட் என்ன இருக்குன்னு பாருங்க,
என் உள்ள இருக்கு, என்னையும் வெளியே எடுத்துருங்க, மைனஸ் இருக்கு பாருங்க, இந்த மைனஸையும் வெளியே எடுத்துட்டோம்னா இது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும், என்ன வெளியே எடுத்துக்கோ. அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டியோ இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஐ ஒன் பிளஸ் என்ன, இதை வந்து ஐ டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்ப ஐ ஒன்னோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஐ டூ கண்டுபிடிச்சி இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோம். சரியா, இப்ப ஐ ஒனுக்கு என்ன பண்ணுங்க, இந்த லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் இங்க மைனஸ் என்ன பண்ணலாம், வெளியே வச்சுக்கலாம். சரியா, அப்பர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க, மைனஸ் என்ன வரும் பாருங்க, இன்ஃபினிட்டிவ் பவர் என்னன்னு வரும். சரியா, அடுத்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது வந்து அப்பர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் பிரச்சனை இல்லை, என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். சரியா, இப்ப இது எப்படி எழுதலாம்னா, மைனஸ் அதாவது இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் என்ன பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்க போகுது, இன்ஃபினிட்டிவ் தான் கிடைக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா இ பவர் இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன பண்ணலாம், டிவைட்ல கொண்டு வந்துடலாம். அப்ப இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ஃபினிட்டிவ் தான். அப்ப இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது, இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ். அப்ப நீங்க எங்க போகணும் பாருங்க, ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வந்து இந்த இடம் ஆக்சுவலா ஜீரோ, ஐ ஒன்னோட வேல்யூ என்னன்னா ஜீரோ ஆயிரும். சரியா, ஆனா எப்படி வந்து உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா ஜீரோ இங்க. சரியா, அப்ப இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் என்னது, இன்டிட்டர்மினன்ட் டேர்ம். இன்டிட்டர்மினன்ட் டேர்ம்னா என்ன, செவன்த் ஸ்டெப்ல படிச்சுப்போம், ரோல்ஸ் தியரம் படிச்சுப்போம், லோபித்தால் தியரம் படிச்சுப்போம். லோபித்தால் தியரத்துல என்ன பண்ணிருப்போம்னா, மேல தனியா டிஃபரன்சியேட் பண்ணுவோம், கீழே தனியா என்ன பண்ணுவோம், டிஃபரன்சியேட் பண்ணுவோம். இப்ப அதான் இங்க என்ன பண்ண போறோம், பண்ண போறோம். சரியா, லிமிட் பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் கோஸ் டு என்னது, இன்ஃபினிட்டிவ். சரியா, லிமிட் எங்க போகுது, எங்க போய் சேருது, எக்ஸ் கோஸ் டு என்னது இன்ஃபினிட்டிவ் போகுது. அப்போ நமக்கு மேல என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பவர் என், கீழே என்ன இருக்கு, இ பவர் இன்ஃபினிட்டிவ். சரியா, அப்போ இந்த எக்ஸ் பவர் என்ன, நான் என்ன பண்றேன், டிஃபரன்சியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், n factorial. எப்படி சார் x பவர் என்ன டிஃபரன்சியேட் பண்ண, n factorial. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கணும், இப்ப x பவர் 4 இதை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம்னா 4x cube வரும். திரும்ப இன்னொரு டிஃபரன்சியேட் பண்ணுங்க, என்ன வரும், 12x squared அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி எப்படி போட்டுக்கலாம், 4 into 3x squared. சரி, அடுத்து 4 into 3 into 2x வரும், அடுத்து 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப x பவர் 4னா அதாவது 4 டைம் நம்ம டிஃபரன்சியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, இது எப்படி எழுதலாம், 4 into 3 into 2 into 1 என்ன வரும், 4 factorial. அதே கான்செப்ட் தான், x பவர் என்ன நம்ம டிஃபரன்சியேட் பண்ணா என்ன கிடைக்கும், n factorial கிடைக்க போகுது. அடுத்து e பவர் இன்ஃபினிட்டிவ், e பவர் இன்ஃபினிட்டிவ் நம்ம என்ன பண்றோம், இன்டகிரேட் பண்ணா, சாரி டிஃபரன்சியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், e பவர் சாரி இங்க என்னது, e பவர் x, இன்ஃபினிட்டிவ்ல e பவர் x, e பவர் x என்ன பண்றோம், இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், e பவர் x தான் இருக்கு. சரியா, அப்ப இ பவர் எக்ஸ் இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரியா, இப்ப மேல அப்பர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியாது, அப்ப என்ன வரும், n ஃபேக்டோரியல் வரும். கீழே என்ன பண்ணுங்க, இ பவர் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இன்ஃபினிட்டியும் கிடைக்கும். அப்ப n ஃபேக்டோரியல் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/0, இதை ரெசிப்ரோக்கல் போனா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோன்னு கிடைக்கும். அதனாலதான் இந்த டேர்ம் இந்த ஐ ஒன்னே நம்ம என்னன்னு போட்டோம்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், இங்கே போட்டுறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், இந்த அப்பர் லிமிட்டே லோயர் லிமிட்டே நமக்கு சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்ம் என்ன ஆயிருது, ஜீரோ ஆயிருது. இப்ப என்ன பண்றோம், இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், இந்த சம்முக்குரிய ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். என்ன ஐ என் இருக்கு. சரியா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஐ என் ஈக்குவல் டு ஐ ஒன்னோட வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ. இப்ப பிளஸ் இப்ப இந்த டேர்ம் பாருங்க, வெளிய என்ன இருக்கு, என் இருக்கு. சரியா, என்ன அப்படியே வச்சுக்கோம். இப்ப ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன் டிஎக்ஸ். செம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், இங்க வந்து ஏன் ஐஎன் எடுக்கிறோம், எக்ஸ் பவர் என்ல என் இருக்கனால என்ன பண்றோம், ஐஎன் எடுக்கிறோம். அதே கான்செப்ட் தான் இங்க, இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், என் வந்து கான்செப்ட் வெளியே எடுத்தாச்சு, எக்ஸ் பவர்ல என்ன இருக்கு, என் மைனஸ் ஒன்னு இருக்கு. அப்ப இந்த ஹோல் டேர்ம் நம்ம என்ன எடுக்க போறோம்னா ஐ என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எடுக்க போறோம். அப்ப ஐ என் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், என் இன்ட்டு ஐ என் மைனஸ் ஒன், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க, இங்க கிடைச்சிருக்க ஆன்சர். சரியா, இப்ப நல்லா உன்னிப்பா நீங்க கவனிக்கணும், என்ன பண்ணோம்னா, இப்ப ஐ என் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால மல்டிபிள் பண்ணிட்டு என்ன பண்றோம், இந்த எண்ல இருந்து ஒன்ன மைனஸ் பண்றோம். இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதால மல்டிபிள் பண்ணிட்டு இந்த எண்ல இருந்து என்ன பண்றோம், ஒன்ன மைனஸ் பண்றோம். அப்ப அடுத்த டேர்ம் என்ன வரப்போகுது பாருங்க, அடுத்த டேர்ம் இந்த எண்ணை வந்து அப்படியே வச்சுக்கோம். இப்ப இதே கான்செப்ட் இங்க யூஸ் பண்ண போறோம்,
இங்க என்ன இருக்கோ அதே என்ன பண்ண போறேன், இங்க போட போறேன் என் மைனஸ் ஒன் போட்டுட்டு திரும்ப இந்த எண்ல இருந்து என்ன பண்றோம், இன்னொரு எண்ண மைனஸ் பண்றோம். அப்ப என் மைனஸ் டூன்னு வந்துடும் சரியா. அப்ப இப்ப என்ன பண்ணிருப்போம் புரியுதா, ஐஎன் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, என் இன்ட்டு ஐ என் மைனஸ் ஒன் வந்திருக்கு. அப்போ இங்க இருக்க என்ன அப்படியே வச்சுக்கிறேன், இந்த எண்ல இருந்து என்ன பண்றோம் ஒன்ன மைனஸ் பண்றோம், அதே கான்செப்ட் தான். இப்ப இதை மட்டும் வச்சுக்கோங்க, இங்க என்ன இருக்கோ அதை இங்க எழுதியாச்சு, இந்த என் மைனஸ் ஒன்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் ஒன்ன மைனஸ் பண்ணா இதே வந்துடும். இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே போனோம்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, என் மைனஸ் த்ரீ இப்படியே போயிட்டு த்ரீ டூ ஒன் முடியும். கடைசியா இது எல்லாத்திலயும் நம்ம மைனஸ் பண்ணிட்டே போனா இங்க என்ன வந்துடும், I ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்ப இதுல இருந்து இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெவன்த்லயே படிச்சிருக்கோம், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் அப்படியே போயிட்டு எதுல முடியுது த்ரீ டூ ஒன்ல முடிஞ்சா நம்ம என்ன வரும், இது வந்து என் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ ஜீரோ. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஐ என் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ ஜீரோ. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஐ ஜீரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஐ ஜீரோட வேல்யூ கண்டிப்பா நமக்கு என்ன வரணும், ஒன்னு வரணும். பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ஐ என் ஈக்குவல் டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, என் ஃபேக்டோரியல் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ஐ ஜீரோட வேல்யூ ஒன்னு வரணும். சார் எப்படி சார் ஐ ஜீரோட வேல்யூ ஒன்னு வரப்போகுது, அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஐ ஜீரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் சரியா. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லும் போது இந்த ஐ என் எப்படி போட்டோம், எக்ஸ் பவர்ல என்ன இருக்கு எண் இருக்க, அந்த எண் அந்த பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் இங்க போடுவோம். அப்ப ஐ ஜீரோ அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, ஜீரோ டு இன்ஃபினிட்டியூ இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பவர் என்னவாயிரும் ஜீரோ, எண் இருக்க பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம் ஜீரோன்னு போடுறோம் இன்டு டிஎக்ஸ் சரியா. அப்போ எனி திங் பவர் ஜீரோ என்னாயிரும் ஒன்னாயிரும். அப்ப நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டியூ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், e பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ண இ பவர் மைனஸ் எக்ஸ். ஆனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணும், டிவைட்ல போனோம், டிவைட்ல போற வேல்யூ நான் இங்க போட்டுக்கிறேன். லிமிட் பாத்தீங்கன்னா ஜீரோ டு என்னது இன்ஃபினிட்டிவ் சரியா. இப்ப அப்பர் லிமிட் தனியா லோயர் லிமிட் தனியா என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, வெளியே என்ன இருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் சரியா லோயர் லிமிட், இந்த மைனஸ் வந்து என்ன பிளஸ் ஆயிரும் e பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி எழுதலாம்னா ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டி எழுதலாம். அப்ப இ பவர் இன்ஃபினிட்டி என்ன கிடைக்கும், ஒன் பை இன்ஃபினிட்டிவ். அப்ப ஒன் பை இன்ஃபினிட்டிவ்னா இன்ஃபினிட்டிவ் வேல்யூ ஒன் பை ஜீரோ. இதை ரெசிபியா பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிருது ஜீரோ ஆயிருது. இ பவர் ஜீரோ வேல்யூ என்னது ஒன்னு. அப்ப ஐ ஜீரோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன்னு. இதை கொண்டு போய் என்ன பண்றோம், ஈக்குவேஷன் டூல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.